பொன்னான புதன் காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில் நாதன் அரசாங்கம், தேடி தேடி வருவோர்க்கெல்லாம் தினமும் கூடும் தெய்வாம்சம். தமிழ் கடவுளாம் அந்த முருகப்பெருமானின் பாதார விந்தங்களை போற்றி வணங்கி இன்றைய நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில வாஸ்து குறித்த மிக தெளிவான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்க வருகை தந்திருக்காங்க. ஸ்ரீ அழகர் வாஸ்து நிறுவனர், மாற்றுமுறை மருத்துவர், மலர் மருத்துவர், ஹோமியோபதி வல்லுநர், ரெய்கி ஹீலர், டேரட் ஜோதிட நிறுவனர் போன்ற பல சிறப்பம்சங்களை தன்னகத்தை கொண்ட டாக்டர் வரம் டி சரவணாதேவி அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444-45-96-5. வணக்கம் அம்மா. நற்பவி, மதிப்பிற்குரிய எனது பெற்றோர்களுக்கும் வணக்கத்திற்குரிய எனது ஆசான்களுக்கும் எங்கும் நிறைந்திருக்கும் பிரபஞ்ச பேராற்றலுக்கும் என் அன்பு நேயர்களுக்கும் எனது பணிவான வணக்கம். வாழுகின்ற காலம் எல்லாம் வளமாக செய்பவளே தேவி உந்தன் திருவடிகள் தினம் பணிவோம் பச்சையம்மா, தினம் பணிவோம் பச்சையம்மா, தினம் பணிவோம் பச்சையம்மா. முன்னாமலை உடனுரை அண்ணாமலையாரை வணங்கி இந்த நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம். வாழ்க வையகம், வளர்க விவசாயம், ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம். வணக்கம்மா, சொல்லுங்க. அம்மா, இங்க எல்லாருடைய வாழ்க்கையும் பூத்து குலுங்குற அந்த நந்தவனம் மாதிரி அழகா மனமோட இருக்கணும்மா. நாங்க எல்லாருமே சிறப்பான வெற்றி வாழ்க்கையை வாழணும், நல்லபடியா திருமணம் நடக்கணும், நல்ல ஆரோக்கியமான குழந்தை பிறக்கணும், அந்த குழந்தை வாழ்க்கையில ஜெயிக்கணும், இந்த மாதிரி பல கனவுகளை எங்க மனசுல இருக்கம்மா. இந்த கனவு நினைவாக ஒரு வரம் கொடுங்க. நிச்சயமா. அதாவது இந்த இடத்துலதான் நம்ம வந்து ராம ராவண யுத்தம் நடந்த போது ராமன் வெற்றி பெற்றதை அசோகவனத்துல போய் சீதா பிராட்டியார்கிட்ட வந்து ஆஞ்சநேயர் சொல்றாரு, ஸ்ரீராம ஜெயம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஸ்ரீராம ஜெயத்தை நம்ம எந்த விஷயத்துல எல்லாம் வெற்றி பெறணுமோ அதற்காக நம்ம எழுதும் போது அனைத்து விஷயங்களிலும் இறையாற்றல், ஸ்ரீராம 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 ஜெயம் அப்படின்னு சொல்லி நம்ம எழுதும் போது மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கிற ஒரு தாரக மந்திரம் இந்த ஸ்ரீராம ஜெயம். நீங்க சொன்ன அனைத்து விஷயங்களிலும் மாபெரும் வெற்றியை கொடுக்கறதுக்காக இது ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து நம்ம பூஜை நேரத்துல எழுதுறத ஒரு வழக்கமா வச்சுக்கும் போது நிச்சயமா மிக பிரம்மாண்டமான வெற்றி அனைத்து விஷயங்களிலும் கிடைக்கும். நன்றி. வாழ்க வளமுடன். நற்பவி, நற்பவி, நற்பவி. ஸ்ரீராம ஜெயம், ஸ்ரீராம ஜெயம், அதை நம்பிய பேருக்கு ஏது பயம் அப்படின்னு அழகான விளக்கம் கொடுத்தீங்க அம்மா. தொடர்ந்து பேசும் நேர இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? வணக்கம் அம்மா, இணைப்புல இருக்கீங்க, யார் பேசுறீங்க? ஹலோ, நாங்க திருப்பூர் மாவட்டத்துல இருந்து பேசுறேங்க. திருப்பூர்ல இருந்து யாருமா பேசுறீங்க? வசந்தி பேசுறேங்க. வசந்தி அம்மா, சொல்லுங்க உங்க கேள்விகளை அம்மாட்ட கேளுங்க. வசந்தி சொல்லுங்கம்மா. நற்பவி, நற்பவி, நற்பவி மேடம் சொல்லுங்கம்மா. வசந்தி பேசுறேன். சொல்லுங்க. டிவி பார்க்காம வெளியில வந்து தெளிவா கேளுங்க. என்னங்கம்மா? வீடு கட்டலான் இருக்கிறேங்க. பக்கத்து வீட்டுல இடம் வாங்கிருக்கிறேங்க. சரிங்கம்மா, இடிச்சு கட்டலாங்களா என்னன்னு கேக்கலாம்னு ஓப்பிட்டங்க. நிச்சயமா அந்த வீட்டை நல்லதுங்கம்மா. அந்த வீடு கட்டுறதுக்கு முன்னாடி நீங்க வாங்கி இருக்கிற மனை வாஸ்துபடி அமைஞ்சிருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு வாஸ்து நிபுணரை கூப்பிட்டு அதை செக் பண்ணிட்டு அதுல வாஸ்துபடி வீடு கட்டுங்கம்மா. நிச்சயமா மிக சிறப்பான வாழ்க்கை இயற்கை கொடுக்கும். இதுக்கு வந்து முருகன் வழிபாடு, பழனி முருகனை பிரார்த்தனை பண்ணுங்க. நிச்சயமா நல்ல வீடு அமையறதுக்கு உண்டான வாய்ப்பை இயற்கை கொடுக்கும். நன்றி. வாழ்க வளமுடன். நற்பவி, நற்பவி, நற்பவி. அழைப்பிற்கு நன்றி. நற்பவி வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? வணக்கம் சார், யார் பேசுறீங்க? முருகன், சென்னையில இருந்து. முருகன் சார் சொல்லுங்க உங்க கேள்விகளை அம்மாட்ட கேளுங்க. வணக்கம் முருகன் சொல்லுங்க. பழனி முருகனை சொன்ன உடனே கூப்பிட்டுட்டீங்க, நல்லது. நன்றி, சொல்லுங்க. நற்பவி, 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 நற்பவி. சொல்லுங்க தம்பி. கடனுக்கு அமௌண்ட் வாங்கி கொடுத்துட்டோமா, கடை இன்னும் தரவே இல்ல, அதை பத்தி கண்டுக்கவும் இல்ல. ஒரு யாருக்கு? எங்க சொந்த அண்ணனுக்குதான் வாங்கி கொடுத்தேன். 6 லட்சம் வாங்கி கொடுத்தேன், 4 வருஷம் ஆகுது, அதை பத்தியே கண்டுக்க மாட்டேறேன். சரி, தந்துருவாரு. உங்க வீட்டோட வடமேற்கு பகுதி என்ன இருக்குன்னு பார்த்து அதை வாஸ்துப்படி மாத்துங்க. பிரார்த்தனை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆஞ்சநேயர் வழிபாடு பண்றது உங்களுக்கு வாழ்க்கையில இந்த ஒரு இந்த மாதிரி ஒரு விஷயத்துல இருந்து உங்களை வெளியில கொண்டு வரது ஒரு நல்ல விஷயமா இருக்கும். அது போலவே இந்த இடத்துல வந்து ஸ்ரீராம ஜெயம் எழுத ஆரம்பிங்க. நிச்சயமா வெற்றி உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கிடைக்கும். இதை எப்படிலாம் எழுதணும் அப்படிங்கறதெல்லாம் தொடர்ந்து சொல்ல போறேன், கவனிங்க. நன்றி. அழைப்பிற்கு நன்றி. நற்பவி வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, யார் பேசுறீங்க?
சொல்லுங்க அம்மா உங்க கேள்விகளை அம்மாட்ட கேளுங்க. அம்மா வாழ்க வளமுடன், நற்பவி வாழ்க வளமுடன். நற்பவி நற்பவி வாழ்க வளமுடன் சொல்லுங்க அம்மா. அம்மா நான் திருப்பூர்ல இருந்து பேசுறேன்மா. நல்லது சொல்லுங்க. எனக்கு இடம் வந்து விட்டுட்டா வீடு கட்டணுமா. சரிங்கம்மா. ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் ட்ரை பண்ற அது சரியா அமைய மாட்டேங்குது. ரெண்டாவது பணம் எல்லாம் கொஞ்சம் நம்பி வெளியில கொடுத்ததுமும் வரமாட்டேங்குதுங்கம்மா. சரிங்கம்மா. அதுக்காக வருத்தப்பட்டு இருக்காதீங்க. நிச்சயமா அந்த வீடு கட்டினா எப்படி மகிழ்ச்சியா இருப்பீங்களோ அந்த மகிழ்ச்சியான மனநிலையில நிலையை கொண்டு வாங்க. வீட்டுக்கு இப்ப நீங்க இருக்கிற வீட்டுல என்னென்ன வாசு குறைபாடுகள் இருக்கோ அதெல்லாம் ஃபர்ஸ்ட் வந்து சின்ன சின்ன விஷயங்களை சரி பண்ணுங்க. வடகிழக்க சரி பண்ணுங்க. வரவு அப்படிங்கிற ஒரு விஷயத்துல நம்ம வந்து கவனத்தை வைக்கும்போது தான் அந்த வீடு கூட நமக்கு ஒரு நல்ல புதுசா ஒரு வீடு கட்டணமா கட்டணும்னு சொன்னா அது கூட நமக்கு ஒரு பெரிய வரவு தான். அப்ப இந்த வடகிழக்குல வடகிழக்குல உள்ள ஜன்னல்களை 24 மணி நேரமும் 365 நாளும் திறந்து வைக்கும்போது நிச்சயமா அங்க வந்து ஒரு மாற்றம் உறுதியா வரும். அதனால இதை பண்ணுங்கம்மா. நிச்சயமா இந்த அமைப்பை கொடுக்கறது ஆஞ்சநேயர் வழிபாடு ஸ்ரீராம ஜெயம் எழுதுங்க. நிச்சயமா சொந்த வீடு சிறப்பா வாசுபடி அமையும். நன்றி வாழ்க வளமுடன் நற்பவி நற்பவி நற்பவி. அழைப்பிற்கு நன்றி நற்பவி. அம்மா போன இந்த இரண்டு காலர்களும் கேட்ட மாதிரி இப்ப நாம வந்து நல்ல எண்ணத்தோட நல்ல மனசோட எல்லாரும் சந்தோஷமா இருக்கணுங்கிற எண்ணத்துலதான் நம்ம வந்து எல்லாருக்கும் உதவி செய்யறோம்மா. ஆனா அந்த உதவியே வந்து நமக்கு மிகப்பெரிய சுமையா மாறுது. இது ஏன்? இதாவது உதவி செஞ்சு நம்ம ஏமாறுறோம் அப்படின்னா இந்த இடத்துல தான் நம்மளோட கர்மா அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது. அப்போ வந்து இதை நினைச்சு நம்ம யாரெல்லாம் பணம் நமக்கு கொடுக்கணுமோ அவங்கள நினைச்சு அவங்க கொடுக்க இப்போ முன்னாடி கேட்ட காலர் கூட பாருங்க, எங்க சொந்த அண்ணன் தான் கொடுக்கவே மாட்டேங்கிறாரு கண்டுக்கவே மாட்டேங்கிறாரு அப்படின்னு இந்த நெகட்டிவா அவங்கள பத்தி யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது நிச்சயமா அந்த பணம் கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்பு அவங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. அப்போ அந்த இடத்துல இருந்து அந்த நற்பவியை சொல்ல ஆரம்பிங்க. நற்பவினா நல்ல பலன்களை அனுபவி அப்படின்னு சொல்லி தொடர்ந்து அவங்கள நினைச்சு நற்பவி நற்பவின்னு சொல்லுங்க. இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு சந்தேகம் வேண்டாம், நம்பிக்கையோட செய்யுங்க. இது வந்து பிரபஞ்சத்தின் அலைவரிசையில நம்மளை கொண்டு போகக்கூடிய ஒரு காகபுஜண்டர் மகான் அருளிய மிகப்பெரிய ஒரு தாரக மந்திரம். இந்த தொடர்ந்து ஜெபிக்கும் போது சாண்டிங்ல நீங்க இத்தனை முறை சொல்லணுமா எவ்வளவு முறை எழுதணும் இதெல்லாம் ஒரு கணக்கு கிடையாது. உங்களால எவ்வளவு முறை எழுத முடியுமோ அவ்வளவு முறை எழுதுங்க. குறைஞ்சபட்சம் 5 முறையாவது எழுதுங்க அப்படின்னு தான் நான் சொல்றேன். இதெல்லாம் பண்ணும்போது அவங்கள நற்பவி சொல்லி வாழ்த்தும் போது நிச்சயமா அவங்களுக்குள்ள மனமாற்றம் வரும். நம்ம வாங்கின பணத்தை நம்ம கொடுத்துடணும் அப்படிங்கிற அந்த மனமாற்றம் வரும்போது கொஞ்சம் கொஞ்சமா பணத்தை திருப்பி கொடுத்துருவாங்க. இது போல எந்த உதவிகள் நம்ம வர்த்தவங்களுக்கு செஞ்சிட்டோம் அதனால அவங்களுக்கு எதிர்வினையா நமக்கு ஒரு விஷயம் பண்ணும்போது அவங்கள நினைச்சு நம்ம கோபப்படுறதுதான் நம்மளுக்கு தடைகளை உருவாக்குது. அப்ப அந்த இடத்துல வாழ்த்த ஆரம்பிக்கும் போது நிச்சயமா பணம் திரும்பி வரும். எந்த விஷயத்திலுமே நமக்கு வந்து அந்த உறவுகள் மேம்படும் சொல்லலாம். அந்த இடத்துல நம்பிக்கை நற்பவி நற்பவி நற்பவி. அம்மா நீங்க வந்து ஸ்ரீராமஜெயம் எழுதினா நம்ம வாழ்க்கையில ஜெயமா இருக்கும் அப்படின்னு சொன்னீங்கம்மா. பொதுவா நீங்க என்ன சொல்வீங்கன்னாக்க எதை எழுதினாலும் மஞ்சள் கலர் காகிதத்துல சிகப்பு மை கொண்டு எழுதணும். இப்ப இந்த ஸ்ரீராமஜெயமும் நாங்க எப்படி எழுதணும், அதே ஃபார்மேட்ல தான் எழுதணுமா, எழுதும் முறை என்ன? இல்லம்மா இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து தனியா ஒரு நோட் வாங்கிக்கணும். ஒரு நோட் புக் ஒன்று தனியா வாங்கிட்டு அதுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு ஃபர்ஸ்ட் ஒரு பிள்ளையார் சொல்லி போட்டு பிள்ளையாரை பற்றி ஒரு ஸ்லோகம் ஏதாவது ஒன்று எழுதிட்டு நம்மளோட ஒவ்வொருவருமே யார் எழுதுறாங்களோ அவங்களோட குலதெய்வம் துணை அவங்கள அந்த குலதெய்வத்தோட பேர் என்னவோ அதை எழுதிட்டு அதன் பிறகு உங்களோட சங்கல்பம் என்ன வேண்டுதல் என்ன எதுக்காக இதை எழுதுறீங்க அப்படிங்கிறத வந்து அது நடந்து முடிஞ்ச மாதிரி ஒரு விஷயத்தை எழுதிடணும். இப்போ ஒருத்தருக்கு திருமணம் ஆகணும் அப்படின்னா எனது மகனுக்கு திருமணம் நடந்தது என் மகளுக்கு திருமணம் நடந்தது அதனால மிக்க மகிழ்ச்சி அந்த போல நல்ல பாசிட்டிவான வார்த்தைகளை எழுதிட்டு ஸ்ரீராம ஜெயம் எழுத ஆரம்பிக்கணும். குறைஞ்சபட்சம் 9 முறை ஒரு நாளைக்கு எழுதுறது நல்ல சால சிறந்த விஷயம். அது இல்லாமல் உங்களால் எவ்வளோ முடியுமோ எழுதலாம், அதில் ஒன்றும் தவறு கிடையாது. எழுதிட்டு எல்லா இடங்கள்லையும் அந்த நோட்டை போட்டு வைக்கக்கூடாது, அதுக்குரிய மரியாதை கொடுக்கணும். அதை வந்து பூஜை ரூம்லேயே ஒரு செல்ஃபில் வைக்கிறது தான் அந்த இடத்துல வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். அந்த விஷயத்தை அந்த சங்கல்பத்தை நம்ம வைக்கும்போது மனதார நம்ம வந்து ஸ்ரீ ராமபிரானையும் வந்து ஆஞ்சநேயரையும் வழிபடும் போது நிச்சயமாக அந்த இடத்துல அந்த விஷயத்தை அந்த சங்கல்பத்தை சரி பண்ணக்கூடிய விஷயம் அந்த பொறுப்பை வந்து நம்ம வந்து இறையாற்றல்கிட்ட கொடுத்துட்டோம் நிச்சயமா நடந்துரும் அப்படிங்கிற நம்பிக்கையை நம்ம மனசுல கொண்டு வரோம். எண்ணம் அந்த இடத்துல வந்து ஒரு வலிமையாகும் போது நிச்சயமா இந்த விஷயத்த நடத்தி கொடுக்குற ஒரு பொறுப்பை வந்து இயற்கை பிரபஞ்சம் எடுத்துக்கும். நிச்சயமா அந்த விஷயம் நடக்கும். அதுக்கு வந்து கால அவகாசம் நிச்சயமா கொடுக்கணும். அது நடந்துருச்சான்னு யோசிக்க கூடாது. நம்மளோட வேலை வந்து அந்த விஷயத்துல நம்ம ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மட்டும்தான். அது வந்து பிரபஞ்சத்திட்ட கொடுத்துட்டோம் நிச்சயமா நடந்துரும் அப்படிங்கிற நம்பிக்கை. இந்த ரெண்டு விஷயத்தையும் பண்ணும்போது நிச்சயமா இறையாற்றல் அந்த விஷயத்தை நிச்சயமா நடத்தி கொடுக்குமா. இது பல பேருக்கு நான் சொல்லி இது வந்து பலனளிச்ச ஒரு விஷயம். அதனால தொடர்ந்து நேயர்கள் அனைவரும் இது போல நல்ல விஷயங்களை பயன்படுத்தி அதாவது உங்களோட ஆகர்ஷண சக்தியை வந்து அதிகம் பண்ற நல்ல வார்த்தைகளை பேசி வாழ்க்கையில் சிறப்படைய வாழ்த்துக்கள். நற்பவி நற்பவி நற்பவி.
எண்ணம் அது திண்ணமானால் நிச்சயமா வாழ்க்கையில ஜெயம் உண்டு அப்படின்னு சொன்னீங்கம்மா. இப்ப நாங்க வருட கணக்குல நீங்க சொன்ன மாதிரி ஸ்ரீராம ஜெயம் எழுதுறோம், நோட்டு ஃபுல்லா சேர்ந்துருது, ஷெல்ஃப் ஃபுல்லா ஆயிடுச்சு, இப்ப அந்த நோட்டை என்ன பண்ணணும்? நிச்சயமா, அதாவது நோட் புக் இந்த மாதிரி நிறைய சேர்ந்துருச்சு, எழுது அடுத்து நம்ம இப்ப எழுத சொன்ன உடனே நேயர்கள் அடுத்த போன் கால வர்றதே அதுதான் கேட்பாங்க. ஏன்னா இந்த நோட் புக் எல்லாம் சேர்ந்துட்டா நாங்க என்ன பண்றதுன்ட்டு. இது போல விஷயங்கள் ஒவ்வொன்றா நடக்க ஆரம்பிக்கும் போது அந்த நோட் எல்லாம் சேர்த்து வைங்க. உங்க பகுதியில எங்கேயாவது ஒரு கும்பாபிஷேகம், எந்த கோவில்ல கும்பாபிஷேகம் நடந்தாலும் அங்க கொடுவை கொடுத்தா அந்த இடத்துல வந்து அதை பிரதிஷ்ட பண்ணுவாங்க. அதாவது நம்ம தலைமுறை தலைமுறைக்கு நம்ம வந்து ஒரு பெருமைப்படுற விஷயமா இருக்கும். நம்ம எழுதின ஸ்ரீராம ஜெயம் இந்த இடத்துல இருக்கு, நம்மளோட வம்சாவளியை இது காப்பாத்தும், இந்த நல்ல ஒரு கர்மாவை நம்ம பண்ணிருக்கோம் அப்படிங்கிற ஒரு மனநிறைவு நமக்கு கிடைக்கும். அந்த இடத்துல அது பிரதிஷ்டை ஆகும் போது நிச்சயமா அந்த இறையாற்றல் நமக்கு நல்ல விஷயங்களே தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்குங்கிற ஒரு நம்பிக்கை உங்களுக்குள்ள வரணும். இதெல்லாம் செய்யும் போது நிச்சயமா அடுத்த கட்ட வளர்ச்சி உறுதி. நன்றி. நற்பவி நற்பவி நற்பவி, அதி அற்புதமான விளக்கம் கொடுத்தீங்க அம்மா. தொடர்ந்து பேசும், நேர் இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? காயத்ரிமா சொல்லுங்க, உங்க கேள்விகளை அம்மாட்ட கேளுங்க. வணக்கம் காயத்ரி. நற்பவி சொல்லுங்கம்மா. நற்பவிமா சொல்லுங்க. வீடு வந்து தெற்கு பார்த்த வாசப்படியா இருக்குதுமா. சரிங்கம்மா. எனக்கு எவ்வளவுதான் நாங்க சம்பாரிச்சாலும் ஒரு ரூபா கூட கையில தங்க மாட்டேங்குது. அதே மாதிரி வேலை ஒண்ணு வருது, அது தட்டுப்பட்டுக்கிட்டே போடுமா. சரிங்கம்மா, அதாவது தெற்க பார்த்த வாசப்படியாவே இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்க வருத்தப்படாதீங்க. தெற்கு பார்த்த வாசப்படியும் நல்ல வாசப்படி தான், ஆனா வந்து தெற்குல உச்சத்துல வாசல் இருக்கா, தலைவாசல் உச்சத்துல இருக்கான்னு சொல்லி செக் பண்ணி அதை ஃபர்ஸ்ட் மாத்துங்க. நிச்சயமா அது வந்து உங்களோட தெற்கோட மத்திய பகுதியில தான் நீங்க உங்க வாசல் வச்சிருப்பீங்க. அதனாலதான் இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையில அந்த ஒரு சேமிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லாம வர, அதாவது ஒரு தடைகளை ஏற்படுத்துற ஒரு அமைப்பா அந்த வீடு இருக்கு. அதனால ஒரு வாசு நிபுணரை கூப்பிட்டு நிச்சயமா அந்த இடத்துல அந்த வீட்டோட தலைவாசல தெற்கு பகுதியாக இருந்தாலும் உச்சத்துக்கு மாத்துங்க. இது உங்க வாழ்க்கையில நல்ல வளர்ச்சியை கொடுக்குங்கம்மா. இதுக்கு வந்து இதை மாற்றக்கூடிய ஒரு மனமாற்றத்தையும் அந்த இடத்துல இப்ப இருக்கிற விஷயத்துல இருந்து உங்களுக்கு வெளியில கொண்டு வர்றதும் திருச்செந்தூர் முருகன் வழிபாடு. தொடர்ந்து ஒவ்வொரு செவ்வாய் அன்றும் ஆரம்பி நெய்தீபம் ஏற்றி நீங்க வழிபாடு பண்ணுங்கம்மா. இந்த வீடு வாஸ்துப்படி மாறத்துக்கு உண்டான வாய்ப்பை இறையாற்றல் கொடுக்கும். நன்றி. நற்பவி நற்பவி நற்பவி, அழைப்பிற்கு நன்றி. நற்பவி வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? ஹலோ வணக்கம், யார் பேசுறீங்க? நற்பவி 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 அம்மா, யார் பேசுறீங்க? நான் தாராடு உடும்படையில இருந்து பேசுறேங்கம்மா. சொல்லுங்கம்மா, உங்க கேள்விகளை அம்மாட்ட கேளுங்க. வணக்கம்மா நற்பவி சொல்லுங்க. அம்மா நாங்க மேற்கு வாசல வடமேற்கு மூலையில வீடு கட்டியிருக்கோம்மா. சரிங்கம்மா. மேல ரெண்டு போர்ஷன், கீழே ஒரு போர்ஷனும், மேவரம் வந்து நாங்க கார் பார்க்கிங் வச்சிருக்கோம்மா. அது நல்லதாம்மா. மேல் போறோம்னா நீங்க எந்த பக்கம், தெற்கு பக்கம் வச்சிருக்கீங்களா? இல்லம்மா, மேற்கு வாசல் வீட்டுல வடமேற்கு மூலையில நட விட்டுருக்கோம், வழி விட்டுருக்கோம் தலைவாசல். அப்புறம் ஒரு ரூம் போர்டிகோ ஒரு போர்ஷன் கட்டிட்டு மேல ரெண்டு போர்ஷன் கட்டிருக்கோம், போர்டிகோ மேல ஒரு போர்ஷன். அது நல்லதுங்களா? அம்மா போர்டிகோ அப்படிங்கிறது மூடுன அமைப்புல பில்லரோட போர்டிகோ இருந்தா அது தவறான அமைப்பு. கேண்டிலிவர் ஓபன் டைப்ல தான் பில்லர் இல்லாம போர்டிகோ போடுறது தான் ஒவ்வொரு வீடுகளுக்குமே ஒரு நல்ல ஒரு விஷயத்த கொடுக்கறதா இருக்கும். அதனால வந்து ஒரு வாஸ்து நிபுணரை கூப்பிட்டு இது செக் பண்ணுங்கம்மா. இது நேரலையில நீங்க சொல்றத வச்சு நான் சரியான தீர்வு நிச்சயமா கொடுக்க முடியாது, அது தவறும் கூட. அதாவது உங்க பகுதியில இருக்கிறவங்களோ இல்ல உங்களுக்கு பிடிச்சவங்களை யாரையாவது கூப்பிட்டு அதை செக் பண்ணி வாஸ்துப்படி மாத்துங்க. நிச்சயமா இது தவறான அமைப்புல தான் வீடு இருக்கு. தென் அதாவது வடமேற்குல ஓப்பன்ல நீங்க வந்து போர்டிகோ கொடுத்துருக்கீங்கன்னா நிச்சயமா பில்லர் கொடுத்து அதை தாண்டி ரெண்டு ரூம் கொடுத்துருக்கிற மாதிரி நீங்க சொல்றீங்க, அது நிச்சயமா தவறு தான். ஆனா நேர்ல பார்த்துதான் அது கரெக்ட் பண்ணுங்கம்மா. நன்றி. இதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு நல்ல விஷயத்த கொடுக்கறது ஆஞ்சநேயர் வழிபாடு. தொடர்ந்து பண்ணுங்க. நன்றி. நற்பவி நற்பவி நற்பவி, அழைப்பிற்கு நன்றி. நற்பவி வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? ஹலோ வணக்கம் சார், யார் பேசுறீங்க? ஹலோ மேடம், நான் ராதாகிருஷ்ணன் பேசுறேன். மேடம் ராதாகிருஷ்ணன் சார் சொல்லுங்க, உங்க கேள்விகளை அம்மாட்ட கேளுங்க. அம்மா நாங்க வந்து வாடகை வீட்டுல தாம்மா இருக்கோம். அம்மா நற்பவி நற்பவி நற்பவிமா. நற்பவி 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 சொல்லுங்க தம்பி. நாங்க வந்து வடக்கு பார்த்த வாசல் இருக்கோம், வாடகை வீட்டுலதான் இருக்கோம். என்னோட மனைவி வந்து உங்களோட ஆலோசனை படி வந்து தென்மேற்கு மூலையில வந்து செப்டி டேங்க் இருக்க கூடாதுன்னு சொன்னாங்க. ஆனா அப்படிதான் இருக்கு மேடம். நாங்க என்ன மேடம் பண்றது அதுக்கு? நல்ல தீர்வு உங்களுக்கு நிச்சயமா இறையாற்றல் கொடுக்கும். வீட்டை மாத்திருங்க தம்பி. வாடகை வீட்டுல தான் இருக்கிறேன்னு சொல்றீங்கன்னா அந்த தானை தூக்கி போட்டுருங்க. வாடகை வீட்டுல இருக்கேன்னு பெருமையா சொல்லுங்க. அதாவது சொந்த வீட்டுக்காரங்களுக்கு ஒரு வீடு, வாடகை வீட்டுக்காரங்களுக்கு 100 வீடு. வீட்டை மாத்திக்குங்க, சிறப்பான வாழ்க்கை வாழ வாழ்த்துக்கள். இதுக்கு வந்து உங்க பழனி முருகன் வழிபாடை தொடர்ந்து பண்ணுங்க. நல்ல வீடு கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை இறையாற்றல் கொடுக்கும். நன்றி. வாழ்க வளமுடன். நற்பவி நற்பவி நற்பவி, அழைப்பிற்கு நன்றி. நற்பவி வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? சொல்லுங்க சார், உங்க கேள்விகள் அம்மாட்ட கேளுங்க. நற்பவி அம்மா வணக்கம். அம்மா
வணக்கம் தம்பி. நற்பவி 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 சொல்லுங்க. கடன் பிரச்சனைக்கு ஒரு நல்ல வழி சொல்லுங்கம்மா. கடன் பிரச்சனைக்கு நற்பவி தான், கடனுக்கு கடனை நினைச்சு நற்பவி சொல்லுங்க. நல்ல பலன்களை அனுபவி அப்படிங்கிற ஒரு நல்ல வார்த்தைகளை எல்லாரும் உங்க குடும்ப உறுப்பினர்களை உங்க உறவுகளை உங்களை நண்பர்களை எல்லாத்தையும் சொல்லி வாழ்த்துங்க. நிச்சயமா கடன் அடைபடும். இதற்குண்டான வாய்ப்பு ஸ்ரீராம ஜெயம் தான் உங்களுக்கு கொடுக்கும். அதனால தொடர்ந்து ஸ்ரீராம ஜெயம் ஒரு நோட்புக் வச்சு குலதெய்வத்தோட பேரை எழுதுங்க, அதாவது பிள்ளையார் சொல்லி போடுங்க. இது போல நல்ல விஷயங்களை பத்தி பண்ணிட்டு நோட்புக்ல மஞ்சள் குங்குமம் வச்சு தொடர்ந்து ஸ்ரீராம ஜெயம் குறைஞ்சபட்சம் 9 முறை எழுதுங்க. நற்பவி 5 முறை எழுதுங்க. நிச்சயமா நல்ல மாற்றம் வரும், கடன் அடைபடும். நல்லது. நன்றி. வாழ்க வளமுடன் நற்பவி நற்பவி நற்பவி. அழைப்பிற்கு நன்றி. நற்பவி வணக்கம். நேரும் நல்ல நேரும். யாரு பேசுறீங்க? வணக்கம்மா. நற்பவி நற்பவி நற்பவி. நற்பவி அம்மா யாரு பேசுறீங்க? தேனில இருந்து, தேனி டிஸ்ட்ரிக்ட் கம்பத்துல இருந்து பேசுறோம். சொல்லுங்க சொல்லுங்கம்மா, உங்க கேள்விகளை மட்டும் கேளுங்க. எங்களுக்கு வடக்கும் தெற்கும் வாசல் இருக்குதுமா, நேருக்கு நேரா இருக்குது. சொல்லுங்கம்மா நற்பவி சொல்லுங்க. வடக்கு பக்கம் வாசல் இருக்குதுங்கம்மா, தெற்கு பக்கம் வாசல் இருக்குது, ரெண்டுக்கும் நேர் நேரா இருக்குது. அந்த மாதிரி இருக்குறாங்க. வடக்குல எந்த பக்கம், வடக்குல எந்த இடத்துல இருக்கு? கிழக்கு ஒட்டி இருக்குங்களா, மேற்கு ஒட்டி இருக்கா? கிழக்கு ஒட்டி இருக்கு. அதே மாதிரி தெற்கு பக்கத்திலயும் கிழக்கு ஒட்டிதான் இருக்குங்களா? வாழ்க்கையில இறைவன் நமக்கு கொடுக்கிற ஒவ்வொரு அனுபவமும் ஒரு ஒரு பாடம் அப்படின்னே சொல்லலாம் இல்லீங்களா? உங்களுடைய வாஸ்து அனுபவத்தை எங்க கூட பகிர்ந்துக்கோங்கம்மா. நிச்சயமா. இந்த வாரத்துல வந்து ஒரு அரசியல்வாதி கோயம்புத்தூர்ல அவங்க வீட்டுக்கு கன்சல்டேஷனுக்காக கூப்பிட்டுருந்தாங்க. அதாவது அவங்க வந்து சின்ன அடிமட்ட தொண்டனாக இருந்து ஒவ்வொரு இடங்கள்லையும் வளர்ச்சி அடைஞ்சிட்டு வர ஒரு நபர் அவரு. அப்ப அந்த இடத்துல வந்து அவருக்கு வந்து அந்த இடத்துல நம்மளால வந்து நிறைய மக்களுக்கு வந்து நிறைய பண்றாங்க, நல்ல எண்ணத்தோட பண்றாங்க, நல்ல குடும்பம் அவங்க. ஆனா அவங்களால வந்து அவங்க நினைக்கிற அந்த நிலையை வந்து ரீச் பண்ண முடியல. இது வந்து எங்க வீட்டோட வாஸ்து எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நிச்சயமா அந்த வீட்டோட வாஸ்து வந்து முழுமையான ஒரு தவறான அமைப்புல இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த அரசியல்ல ஜெயிக்கணும், அரசியல்ல வந்து முன்னேற்றத்துக்கு வரணும், அந்த புகழடையணும் அப்படின்னா அதுக்கு வந்து அதன்படி கட்டப்பட வேண்டிய அமைப்புகள் இருக்கு. அதையெல்லாம் அதை வந்து அந்த இடத்த அந்த வீட்டுல வந்து ஹைலைட்டா கொண்டு வந்தா நிச்சயமா அதுக்குண்டான மனையை நம்ம செலக்ட் பண்ணி வாங்குறதுல இருந்து அது போல வாஸ்துப்படி மாத்தும் போது நிச்சயமா நீங்க உங்களுக்கு நல்ல மாற்றம் வரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேங்க. இந்த ஒரு வாரமா அவங்க நான் சொன்ன மாதிரி ஒரு அமைப்புல வீடு அந்த காலி மனையை வந்து தேர்வு செய்யறதுக்கு கிளம்பிட்டாங்க. அதாவது ஒவ்வொரு இடங்கள்லயும் இப்ப செலக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நிச்சயமா இறையாற்றல் துணியோட அதுக்குண்டான அந்த மாதிரி நல்ல இடம் அமையறதுக்கு அவங்களுக்கு வழிபாடுகள் சொல்லியிருக்கேன். இன்னும் சில அதாவது குரோபவி நம்பர் சொல்லியிருக்கேன், சுவிட்ச் வேர்ட் சொல்லியிருக்கேன். இதெல்லாம் பண்ணும்போது நிச்சயமா உங்களோட எண்ணங்கள்ல என்ன நீங்க நினைக்கிறீங்களோ அதை சாத்தியமாக்கக்கூடிய வாய்ப்பு இறையாற்றல் இதெல்லாம் பண்ணும்போது நிச்சயமா கிடைக்கும். சில தானங்கள் நீங்க பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு இதெல்லாம் சொல்லியிருக்கேன். அதெல்லாம் நிச்சயமா அவங்க பண்றேன்னு சொல்லி அவ்வளோ இன்ட்ரெஸ்டா வந்து பண்றாங்க. நிச்சயமா இறையாற்றல் அவங்களுக்கு அவங்க எண்ணத்தின்படி அவங்க வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கும் அப்படின்னு சொல்லி உறுதியா சொல்றேங்கம்மா. நன்றி. நற்பவி நற்பவி நற்பவி. நிச்சயமாம்மா. பேசும்போது நீங்க இந்த நம்பர்ஸ் ஸ்விட்ச் வேர்ட்னு ஒரு வார்த்தை சொன்னீங்க, அப்படின்னா என்னமா? நிச்சயமா ஸ்விட்ச் வேர்ட்ஸ் அப்படின்னா சில விஷயங்கள்ல வந்து நம்ம வந்து இமீடியட்டா நமக்கு ரிசல்ட் கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து அதுக்கெல்லாம் தனித்தனி கோர்சஸ் நான் படிச்சிருக்கோமா. அதுல வந்து பிரபஞ்சத்தோட அந்த யூனிவர்ஸுக்கிட்ட நம்மளோட விஷயம் வந்து எப்படி தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான செலக்டிவான வேர்ட்ஸ் இருக்கு. ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொன்று இருக்கு. அதை நம்ம போடும்போது அந்த கரெக்டாக அந்த விஷயம் வந்து நம்ம வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிச்சிடும். இதெல்லாம் நிறைய நம்ம வந்து படித்த விஷயங்கள் எல்லாமே நம்மளோட ஒரு கலையை நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்னா அது நம்மளோட அழியக்கூடாது, பல பேருக்கு பயன்படணும், பல நிலைகளில் வந்து பல பேரோட வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொடுக்குற அமைப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒவ்வொரு விஷயமும் கொடுத்துட்டு இருக்கேங்கம்மா. நிச்சயமாக இன்னும் நிறையா ராகு காலம்னா பயப்படுறாங்க எல்லாரும். நிச்சயமாக ராகு காலத்தில் எந்த செஞ்சாலும் வெற்றியாகும். இது போல் நல்ல விஷயம் தொடர்ந்து நம்ம நேயர்களுக்கு கொடுக்க போறோம். மிக பிரம்மாண்டமான வெற்றியை இந்த நற்பவி கொடுக்குமா. நன்றி. கேக்க கேக்க ரொம்ப ஆச்சரியமா இருக்காமா. தொடர்ந்து பேசும் ஒரு நேர் இணைப்புல இருக்காங்க. வணக்கம். நேரும் நல்ல நேரும். யாரு பேசுறீங்க? மேடம் கிருஷ்ணகிரியிலிருந்து கலைவாணி. கலைவாணி அம்மா சொல்லுங்க உங்க கேள்விகளை அம்மாட்ட கேளுங்க. வணக்கம் கலைவாணி சொல்லுங்க அம்மா. அம்மா நான் எம்ஏ பிஎட் படிச்சிருக்கேன், பிடெக் முடிச்சிருக்கேன். எனக்கு அரசாங்க வேலை கிடைக்கணும். அரசாங்க சரியா கேக்கல, அரசாங்க வேலையா? நிச்சயமா கிடைக்குங்கம்மா. அதாவது உங்களுக்கு வந்து இப்ப இந்த இடத்துல தான் நம்ம வந்து நல்லா யோசிக்கணும். அதாவது நான் வந்து இப்ப வந்து நிறைய வந்து நான் கலைகளை கத்துருக்கேன், நிறைய விஷயங்களை நான் எனக்கு வந்து நான் ஒவ்வொரு நாடுகளுக்கும் போய் கத்துட்டு வந்திருக்கேன். அதெல்லாம் மக்களுக்கு கொடுக்க போறேன்னு சொல்லும் பொழுது இந்த பிரபஞ்சம் என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா கலைவாணின்னு ஒரு பேர்ல வந்து ஒருத்தரை வந்து கால் பண்ண வைக்குது. இங்கதான் இது மாதிரி வந்து சமிக்ஜைகளை புரிஞ்சுக்கிட்டு நம்ம வாழ ஆரம்பிக்கணும். நிச்சயமா உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் வேலை கிடைக்குங்கம்மா. உங்க வீட்டோட வடகிழக்க சரி பண்ணுங்க. வடகிழக்க சரி பண்ணிட்டு திருவச்சூர் வடிவுடையம்மன் படத்தை வச்சு ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும்
தீபம் ஏற்றி வழிபடுங்கம்மா. நிச்சயமா உங்க அந்த வேலை கிடைச்சா நீங்க எப்படி எல்லாம் வாழணும்னு ஆசை வச்சிருக்கீங்களோ அதெல்லாம் நடந்து முடிஞ்சிட்ட மாதிரி ஒரு கற்பனையான உலகத்துக்கு வாங்க. நிச்சயமா இயற்கை இறையாற்றல் உங்களுக்கு அந்த விஷயத்த நடத்தி கொடுக்கும். நன்றி. ரீச் அப்படிங்கிற ஒரு வார்த்தைய, ரீச் கவர்மெண்ட் ஜாப் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை எழுதுங்க, சாண்டிங் பண்ணுங்க, நிச்சயமா உங்களுக்கு அந்த வேலை கிடைக்குங்கம்மா. நன்றி. வாழ்க வளமுடன். நற்பவி நற்பவி நற்பவி. அழைப்பிற்கு நன்றி நற்பவி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யாரு பேசுறீங்க? வணக்கம், இணைப்புல இருக்கீங்க. யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம்மா. யார் பேசுறீங்க? வணக்கம்மா. வணக்கம்மா, எங்க பையனுக்கு 40 வயசு ஆகுதுங்கம்மா. ஓகேம்மா, அம்மாட்ட பேசுங்க. சொல்லுங்கம்மா. நற்பவி. நற்பவி சொல்லுங்க. அது 40 வயசு ஆகுது, வேலை எதுவும் செட் ஆகல. திருச்செந்தூர் முருகன் வடிவ ராசி எல்லாம் இருக்கட்டுங்கம்மா, அதெல்லாம் விட்டுருங்க, அதெல்லாம் உண்மைதான். ஆனா வந்து இது வந்து வாஸ்து நிகழ்ச்சி, இதுல வந்து நீங்க உங்களுக்கு உண்டான தீர்வை வந்து பிரபஞ்சம் கொடுக்கும். அந்த இந்த இடத்துல நீங்க வழிபாடு அப்படின்னு சொல்லி நீங்க வந்து முருகன் வழிபாடை மேம்படுத்துங்க. மனசை அலைபாய விடாதீங்க. ஒரு தீவிரமான ஒரு உறுதியா முருகனை வழிபட்டா நம்ம மகனுக்கு நிச்சயமா இவ்வளவு நாள் இருந்த தடைகள்லாம் நீங்கும். முருகன் அருளால நம்ம மகனுக்கு வேலை கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையை ஃபர்ஸ்ட் உங்க மனசுல பதிய வைங்க. நிச்சயமா மகன் வேலைக்கு போனா எப்படி எல்லாம் உங்க வாழ்க்கை இருக்குமோ அதெல்லாம் நினைச்சு பாருங்க. நிச்சயமா நல்லதே நடக்குங்கம்மா. நன்றி. வாழ்க வளமுடன். நற்பவி நற்பவி நற்பவி. அழைப்பிற்கு நன்றி நற்பவி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யாரு பேசுறீங்க? வணக்கம், இணைப்புல இருக்கீங்க. யார் பேசுறீங்க? வணக்கம். ஓகே அம்மா, இப்போ பாத்தீங்கன்னாக்க எல்லாருடைய பள்ளிகளும் வந்து அவங்க வீட்டுல இருக்கக்கூடிய அந்த இத்தினூண்டு மொபைல் போனுக்குள்ள அடங்கிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஆன்லைன் கிளாஸஸ் தான் இப்போ போகுது இல்லைங்களா? எங்க பிள்ளைங்க வந்து என்னதான் நாங்க வந்து ஆன்லைன் கிளாஸஸ் அட்டன் பண்ணுங்கன்னு சொன்னாலும் கூட நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அவங்களுக்கு இருக்கம்மா. எங்க பிள்ளைங்க நல்லா படிக்கணும், அதற்கு ஒரு வழிமுறை கொடுங்க. நிச்சயமா இந்த இடத்துலதான் பேரண்ட்ஸ் வந்து நற்பவி தான். திரும்பவும் இந்த நற்பவி தான் எல்லா விஷயத்துக்கும். உங்களுக்கு எவ்வளவு பெரிய தடைகளா இருந்தாலும், எவ்வளவு பெரிய விஷயமா இருந்தாலும், சின்ன விஷயமா இருந்தாலும், தொடர்ந்து அந்த விஷயத்த நினைச்சு நல்லதா நடந்துட்ட மாதிரி குழந்தைங்க நல்லா சிறப்பா படிக்கிற மாதிரி மனசுல நினைச்சுக்கங்க. குழந்தைங்களை திட்டக்கூடாது. அதாவது சில பேர் திட்டும் போதெல்லாம் நீ எல்லாம் எதுக்கும் லாய்க்கு இல்லை இந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது. குழந்தைங்களை வந்து நல்லா வாழ்த்துற மாதிரி நற்பவி சாண்டிங் பண்ணிட்டே இருங்க, பாருங்க குழந்தைங்க மாறிடுவாங்க. இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு, ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் சொல்றேன். எல்லாருமே பயன்படுத்தி வாழ்க்கையில வெற்றி அடையணும். எல்லாருமே நற்பவி சொல்லுங்க. இந்த தமிழ்நாடு மட்டுமல்ல, உலகமெங்கும் நற்பவி ஒழிக்க வேண்டும். ஸ்ரீ என்னோட குருநாதர் காகபூஜண்டரோட புகழ் வந்து உலகம் முழுக்க பரவணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த இடத்துல நான் இந்த விஷயத்த இந்த துவக்கத்தை பண்ணிருக்கேன். நற்பவி அப்படிங்கறத இறையாற்றல் துணையோட இது மிக பிரமாண்டமான வெற்றியில போயிட்டு இருக்கு. எல்லாருமே தமிழ்நாடு முழுவதும் நற்பவி. இன்னைக்கு வந்து எல்லாருமே குழந்தைங்களுக்கு, பிறந்த குழந்தைங்களுக்கு எல்லாம் நற்பவி பேர் வைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஹோட்டல்ஸ் நற்பவி, ஹாஸ்பிட்டல்ஸ் நற்பவி, இந்த மாதிரி ரொம்ப ஒரு சேஞ்சஸ் கொடுத்துருக்கு இந்த 2 months இந்த நற்பவி. அதனால வந்து எல்லாரோட வாழ்க்கையிலயும் மிக பிரமாண்டமான மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வார்த்தை நற்பவி. நற்பவி சாண்டிங் பண்ணுங்க, நல்லதே நடக்கும். நன்றி. மிகவும் பயனுள்ள தகவல் சொன்னீங்கம்மா. நாங்க எல்லாருமே சந்தோஷமான ஆனந்தமான வெற்றி வாழ்க்கை வாழ்வதற்கு தேவையான எல்லா விளக்கங்களையும் பகிர்ந்துட்டீங்க. மிக்க நன்றி நற்பவி 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 நற்பவி. அங்கே இடி முழங்குது கருப்பசாமி தங்க கலசம் மின்னது. என் மாளிகை பாறை கருப்பண்ண சுவாமியின் பாதம் பணிந்து மீண்டும் இதே நிகழ்ச்சியில் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. எனக்கு இந்த அரிய வாய்ப்பை தந்த புதுயுகம் சேனலுக்கும் எனது தொகுப்பாளர் சரண்யா அவர்களுக்கும் இங்கு பணிபுரியும் அனைவருக்கும் எனது சிரம் தாழ்ந்த நன்றிகள். நன்றிகள் கோடி. வாழ்க வையகம், வளர்க விவசாயம். ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம். நற்பவி நற்பவி நற்பவி. உண்ணாமுலை உடனுரை அண்ணாமலையாரை வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி.